भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्व योगी राम सूरत कुमार नमस्ते। ஒவ்வொரு முறையும் நாம கங்கையில் குளித்து எழுவது போல் இருக்கிறது. நம்முடைய உடலையும் மனதையும் புனிதப்படுத்துகிறது, தூய்மைப்படுத்துகிறது. ஆக மிஞ்சி இருக்கும் அந்த நாளின் பகுதியை எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாமம் சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாமத்தினால் நிரப்ப வேண்டும். பகவானுடைய கைகளில் நாம் வெறும் கருவி மாத்திரமே என்ற நினைப்போடு நம்முடைய கடமைகளை எல்லாம் செய்து வர வேண்டும். மற்றவற்றையெல்லாம் அவரே பார்த்துக் கொள்வார். நம் பங்கை நாம் செய்துவிட்டால் அவர் பங்கை அவர் கண்டிப்பாக மிக அழகாக செய்து விடுவார். தினம் தினம் நாம் அவருடைய உபதேசங்களை பார்த்து வருகிறோம். இதுவரை பகவான், நான் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன், இந்த பிரபஞ்சத்தை ஆள்கிறேன், நான் ஒருவனே இருக்கிறேன், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்றெல்லாம் சொல்லி நம்மை பரவசப்படுத்தினார். தான் யார் என்பதை சில அரிய நேரங்களிலாவது வெளிப்படுத்தினார். இல்லையென்றால் பிச்சைக்காரர், அழுக்கு பிச்சைக்காரர், பாவி பிச்சைக்காரர் என்றுதானே சொல்லிக் கொண்டிருப்பார். இப்பொழுது இன்னும் சற்று வித்தியாசமான அவருடைய உபதேசங்களை பார்ப்போம். இந்த பிச்சைக்காரர் மனம் என்ற ஒன்றே கிடையாது. அதனால் இவருக்கு எது சரி எது தவறு என்று சொல்ல முடியாது. இந்த பிச்சைக்காரருக்கு பிரார்த்தனை செய்வதற்கு கூட சுதந்திரம் இல்லை. இந்த பிச்சைக்காரர் அவருடைய தந்தையே, ஏன் இப்படி செய்கிறீர்கள், ஏன் இப்படி செய்யவில்லை என்று கேட்க முடியாது. இந்த பிச்சைக்காரனுக்கு அவருடைய தந்தைக்கு கீழ்ப்பணிந்து நடப்பது ஒன்றுதான் முடியும். எது நடந்தாலும் அது சரியாகவே நடக்கிறது. ஏனெனில் கடவுள் பர்ஃபெக்ட், அதாவது பூரணமானவர், பூரணத்துவம் நிறைந்தவர். அவரிடமிருந்து வரும் எதுவுமே பூரண ஆசீர்வாதமாகத்தான் இருக்க முடியும். ஆகையினால் எந்த ஒரு லீலையும் நாம் ஆசீர்வாதம் என்று நினைக்க வேண்டும். இந்த பிச்சைக்காரனுக்கு உங்களை போல் சாய்ஸ் கிடையாது என்கிறார். நாம் எல்லாம் ஃப்ரீ வில் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம் மனம் போன போக்கெல்லாம் நம்முடைய அறிவு போதிக்கும் வரை ஏதேதோ சொல்லும். அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு எது நமக்கு உகந்ததோ, உகந்ததாக நாம் நினைக்கிறோமோ அதன்படி எல்லாம் மனம் செல்லும். ஆனால் பகவான் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரனுக்கு அந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் கிடையாது, ஒரு தனி சங்கல்பம் என்று கிடையாது. இந்த பிச்சைக்காரனால் பிரார்த்தனை கூட செய்ய முடியாது என்று திரும்ப சொன்னார். பிறகு சொன்னார், ஆனால் ஒன்று இந்த பிச்சைக்காரனால் சொல்ல முடியும். இந்த பிச்சைக்காரனுடைய பணி என் தந்தையை திருப்திப்படுத்துகிறது, சந்தோஷப்படுத்துகிறது. நம்முடைய அறிவுக்கு எட்டுவதற்காக அவர் தந்தை என்றும் தன்னை மகன் என்றும் சொல்லிக் கொள்கிறார். இறைவனின் குழந்தை, தெய்வ குழந்தை என்று சொல்கிறது. உண்மையில் நம்மை பொறுத்தவரையில் அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் வித்தியாசமே கிடையாது. அந்த தந்தை என்பவர் யார்? இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து, அண்ட பிரம்மாண்டங்களை படைத்து அதை இயக்கி வரும் அந்த பரம்பொருள், அதைத்தான் அவர் தன் தந்தையே தந்தை என்று சொல்கிறார். பிறகு அவர் சொல்கிறார், நமக்காகத்தான் இதெல்லாம். ஏனென்றால் அவருடைய இயல்பே வேறு, அவருடைய நடை உடை பாவனையே வேறு, அவருடைய கண்களிலிருந்து ஒளி உமிழும் ஒளி இருக்கிறது, அதுவே தனியாக இருக்கும். நாம் அந்த கண்களை கூர்ந்து 2 நிமிடங்கள் பார்க்க முடியாது.
அவர் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரனால் யாரிடமும் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இந்த பிச்சைக்காரனுடைய சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய குறைகளை இந்த பிச்சைக்காரனால் பார்க்கவே முடியாது. இந்த பிச்சைக்காரனுக்கு அவர்களிடம் நன்றியோடு மட்டுமே இருக்க முடியும். அவர்களுடைய குறைகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த பிச்சைக்காரனுக்கு அதற்கான திறமையோ தகுதியோ இல்லை. This beggar is not competent or fit to correct anybody. யாரையும் திருத்துவதற்குரிய திறமையோ அல்லது தகுதியோ இல்லை என்கிறார். இதை பகவான் சொல்கிறார். பகவான் எதற்காக சொல்வார்? பக்தர்களுக்காக சொல்வார். பக்தர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நேரே சொன்னால் நாம் யாரும் கேட்க மாட்டோம். அவர் சொல்வதை கேட்காதனால் வரக்கூடிய பாபமும் சேரும். அதனால் அவர்கள் மறைமுகமாக தன் மீது பழியை சுமத்திக் கொள்வது போல் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறிப்பால் உணர்த்துவார்கள். இந்த பிச்சைக்காரனால் யாரிடமும் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிச்சைக்காரனுக்காக வேலை செய்பவர்கள், சேவை செய்பவர்கள், அவர்களிடம் நன்றியோடு மட்டுமே இந்த பிச்சைக்காரனால் இருக்க முடியும். ஏனெனில் இந்த பிச்சைக்காரனுக்கு அவர்களிடம் குற்றம் கண்டுபிடிக்கும் அளவிற்கு திறமையோ அல்லது தகுதியோ இல்லை. அவர்களை திருத்துவதற்குரிய தகுதியும் இல்லை, குற்றம் கண்டுபிடிப்பதற்குரிய திறமையும் இல்லை என்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார்? இந்த பிச்சைக்காரனை என்னுடைய தந்தை எப்படி வைத்தாலும் சரிதான். இந்த பிச்சைக்காரனை சந்தோஷமாக வைத்தால் சரிதான். இந்த பிச்சைக்காரனை துக்கத்தோடு வைத்தாலும் சரிதான். இந்த பிச்சைக்காரரை ஆரோக்கியமாக வைத்தாலும் சரிதான். அல்லது ஆரோக்கியம் இல்லாது கஷ்டப்படும் உடல்நிலையில் வைத்தாலும், உடல்நலம் குன்றிய நிலையில் வைத்தாலும் அதுவும் சரிதான். இந்த பிச்சைக்காரர் அவருடைய தந்தைக்காக மட்டுமே வாழ்கிறார். அந்த தந்தையின் பணிக்காக மட்டுமே வாழ்கிறார். அந்த தந்தையின் பணிக்கு எப்பொழுது எப்படி இருந்தால் அது சூட் ஆகுமோ, அதுக்கு உகந்ததாகுமோ, அப்படி எப்படி இந்த பிச்சைக்காரனை என் தந்தை வைக்கிறார், அதனால் அவர் எப்படி வைத்தாலும் எனக்கு அது சரிதான் என்கிறார். நாம் நம்முடைய பகவானை குருதேவராக ஏற்றுக்கொண்டுள்ளோம். நம்முடைய தெய்வமாக அவரை பார்க்கிறோம். நாம் நம்மை அவரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்பதற்கு அடையாளம் என்ன? அவர் நம்முடைய வாழ்க்கையை கையில் எடுத்துக்கொள்கிறார், எடுத்துக்கொண்டு விடுகிறார். பிறகு அந்த வாழ்க்கையின் விவரங்கள் அத்தனையும் அவர்தான் நடத்தி வருகிறார். அவர் நமக்கு சுகத்தை கொடுத்தாலும் சரி, துக்கத்தை கொடுத்தாலும் சரி, நாம் சந்தோஷமாக இருந்தால் சரிதான். ஏனென்றால் நம்முடைய பகவானுடைய சங்கல்பத்தினால் அது நமக்கு வருகிறது. நம்மை துக்கமாக வைத்தாலும் சரிதான், ஏனென்றால் அந்த சங்கல்பமும் அவரிடமிருந்தான் வருகிறது. நாம் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் இல்லாவிட்டாலும் சரி, இந்த சங்கல்பமும் நம்முடைய பகவானிடமிருந்தான் வருகிறது. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார். ஒரு முறை பகவானிடம் அடைக்கலம் அடைந்து விட்டால் பிறகு அவருக்கு சொந்தமாகி விடுகிறோம். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் விவரங்களை எல்லாம் நடத்தி வருகிறார். அவர் எப்படி வைத்தாலும் நம்மை அது சரிதான் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அவர் மறைமுகமாக தான் தந்தையிடம் எப்படி இருக்கிறோம் என்பதை சொல்லி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். ஆக நாம் இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து நமக்காக தன்னை இழிவுபடுத்திக் கொண்டு பகவான் சொன்ன வார்த்தைகளவை, உண்மையில் நாம் தான் அந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு ஏதோ சுதந்திரம் இருப்பது போல் பேசிக்கொண்டு பிதற்றிக்கொண்டு ஏதேதோ செய்து நம்மையும் சங்கடத்துக்குள்ளாக்கிக் கொள்கிறோம், மற்றவர்களையும் கஷ்டத்துக்குள்ளாக்குகிறோம். ஆனால் உண்மையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விவரத்தை கடவுள்தான் எடுத்து நடத்துகிறார். நாம் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும் பொழுதே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது ப்ளூ பிரிண்ட் என்று சொல்வார்கள்.
அதில் எழுதி வைத்தாகிவிட்டது. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மணித்துளியில் என்னென்ன காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும், இந்த சரீரத்தை ஒட்டி என்னென்ன கர்மங்கள் நடக்கப் போகிறது, இந்த பிராரப்த கர்மா என்று சொல்வார்கள். ஜென்மம் எடுத்துவிட்டால் அந்த உடம்பானது எந்தெந்த கர்மாக்களை கழிக்க வந்திருக்கிறதோ அந்தந்த கர்மாக்களை செய்வதற்காக மட்டுமே அதற்கான சூழ்நிலையும் உருவாக்கப்பட்டு அதற்கான சமயமும் ஏற்பாடு செய்து தருகிறார் குருவா. ஆக கர்மமயமான இந்த வாழ்க்கையை நமக்கு ஏன் கொடுக்கிறார்? இந்த கர்மங்களை எல்லாம் அவரோடு இணைத்து அவருடைய கையில் நான் கருவியாக மட்டுமே இதையெல்லாம் செய்கிறேன் என்ற உணர்வோடு புது கர்மங்களை செய்தோமானால் அடுத்த ஜென்மம் நமக்கு மிகவும் சிறப்பாக அமையும். இந்த ஜென்மத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம், முந்தைய ஜென்ம கர்மங்களையும் அதற்கு முந்தைய ஜென்மங்களிலிருந்து சில கர்மங்களையும் அள்ளி போட்டுக்கொண்டு ஒரு மூட்டையாக கட்டி வருகிறோம். இந்த உடம்பு அந்த மூட்டையில் உள்ள கர்மாக்களை எல்லாம் கழிப்பதற்காகத்தான். ஆனால் அப்படி செய்யும் பொழுது புதிய கர்மாக்களை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம். நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், அதுவும் நான் கோபத்தோடும் வெறுப்போடும். நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு புதிய மோசமான ஒரு கர்மாவை உருவாக்கிக் கொள்கிறோம். அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்காமல் போகாது. ஆக இதையெல்லாம் நினைத்து நாம் நம்முடைய நடை உடை பாவனையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பகவான் சொல்கிறார் அல்லவா, இந்த பிச்சைக்காரருக்கு யாரிடமும் தப்பு கண்டுபிடிக்க முடியாது, அதற்குரிய திறமையும் இல்லை, தகுதியும் இல்லை என்று சொல்கிறார். நாமும் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மோடு வேலை செய்பவர்களிடம் நல்லிணக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் சொல்லும் புத்திமதி எல்லாம் நாம் கடைபிடிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அவர்களிடம் நாம் எதிர்பார்த்ததெல்லாம் நாம் எவ்வளவு தூரம் நம்மிடமிருந்து எதிர்பார்த்ததை மற்றவர்கள் எதிர்பார்த்ததை செய்து வருகிறோம் என்பதையும் நாம் ஆராய வேண்டும். அப்படியெல்லாம் நினைத்து பார்த்தோமானால் யாரையுமே நாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆக நாம் இந்த நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். பகவான் மேல் இருக்கும் பக்தியானது சுற்றியுள்ளவர்களிடம் நல்லிணக்கமாக மாற வேண்டும். அந்த நல்லிணக்கமானது அவர்களுக்கு செய்யும் சேவையாக மாற வேண்டும். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான், தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகின் போக்கை முற்றிலும் மாற்றி உலகத்திலே ஒற்றுமை, நல்லிணக்கம், ஒழுங்கு, கட்டுப்பாடை பற்றி கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் வன்முறை மேலோங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் வன்முறை. மக்கள் மனம் போன போக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு அதற்கு ஒரு தத்துவத்தை உருவாக்கி நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். அதே போல் ஏற்கனவே இரண்டு தேசங்களுக்கு இடையே நடக்கும் ஒரு போரானது அதற்குரிய நியாயத்தோடு நடந்து வருகிறது. ஆனால் அதனுடைய பயங்கர விளைவுகளை நாம் பார்க்கிறோம். திடும் திடும் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள், இப்படி எத்தனை எத்தனை நம்மை வந்து தாக்குகின்றன. பகவான், தங்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் உடனடியாக இந்த போரை நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். உலக தேசங்களுக்கிடையே போர் என்ற சொல்லையே எழும்பக்கூடாது. மக்களிடையே நல்லிணக்கம், ஒழுங்கு, கட்டுப்பாடு இவையெல்லாம் நிறைந்த தார்மீக வாழ்க்கை இறைவனுடைய நினைப்போடு நடத்த வேண்டும். தாங்கள் இந்த கொடிய நோய்களையும் இயற்கையின் சீற்றங்களையும் கௌரவ விபத்துக்களையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இன்றைய உலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் மட்டுமே அழிக்க முடியும். தாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்திலே எந்த நாட்டினர் ஆனாலும் சரி, எந்த பாஷை பேசுபவர்களானாலும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களானாலும் சரி, அவர்களும் தங்கள் ஊழ்வினையின் காரணமாக ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். தங்கள் கருணை உலகத்தில் உள்ள இப்படிப்பட்ட எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களில் இருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களிடம்
நாங்கள் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது ஆனந்தமாக சொல்லிவிட வேண்டும். தங்களுடைய உபதேசங்களையும் லீலைகளையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆன்மசக்தியாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். ராட்சச கருவிகளாக தப்பித் தவறி கூட ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்துவிட வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடவே கூடாது. திரும்ப மீண்டு எழுவதற்கு எத்தனை காலங்கள் எத்தனை ஜென்மங்கள் ஆகுமோ தெரிய தங்களுடைய பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதில் இப்பொழுது ஆசா பாசங்கள் மண்டி கிடக்கின்றன. வாசனைகள் என்று சொல்வோம், பூர்வ ஜென்ம கர்மாக்களின் வாசனைகள் இருக்கிறது. அதனால் என்ன ஆகிறது, அடிக்கடி காரணமில்லாத ஒரு பயம், இனம் தெரியாத ஒரு பயம் எழும்பும். சில சமயம் அந்த பயம் மிகவும் அதிகமாகி ஆட்கொல்லியாகிவிடும். விஷம் போன்ற கோபம் வரும். அந்த கோபத்தில் நாம் வார்த்தைகளை எல்லாம் கொட்டி விடுவோம். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் விஸ்வரூபம் எடுத்து ஒரு நாள் நம்மை தாக்கும். அது மட்டுமல்ல, கோபப்படும் பொழுது அந்த விஷம் முதலில் கோபப்படுபவரை தாக்கும், பிறகுதான் மற்றவரை. அதே போல் பொறாமை, பொச்சரிப்பு, காமம், துக்கம், எவ்வளவு நிறைவு இருந்தாலும் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏற்கனவே கிடைத்திருந்தாலும் ஏதாவது இல்லாத ஒன்றை மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டுக் கொள்வோம். அப்படி அவர்களுக்கு இருந்து நமக்கு இல்லாத ஒரு குறையை எடுத்து பிடித்துக் கொள்வோம். அதை ஒரு பெரிய மலையாக ஆக்கி மன உளைச்சலாக மாற்றிக்கொண்டு அதற்கு மருந்தையே உணவாக வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளும்படி ஆகிவிடும். ஆனால் தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறைவனுடைய நாமத்துக்குவே எல்லாவற்றையும் அழித்து மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு என்று. தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். நாங்கள் விரைவிலேயே முற்றிலும் தூய்மையாவதற்கு தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உலகத்திலே யார் யார் என்னென்ன கடமையில் ஈடுபட்டிருந்தாலும் என்னென்ன வேலிடம் கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் முற்றிலும் தங்கள் வேலைதான். அதை நாங்கள் தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக ஆரோக்கியமற்ற போட்டி பொறாமை புச்சரிப்பு இவையின்றி செய்து வந்தோமானால் அவை ஒவ்வொன்றும் நமக்கு ஆத்மசக்தியாக ஆகிவிடும். அப்படியாவதற்கு தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுக்கமோ துக்கமோ, அது தங்களுடைய இச்சையினால் மட்டுமே வருகிறது. தாங்கள் இதில் இருப்பதனால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாகத்தான் முடியும். அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும், ஒரு கெட்ட கர்மாவானது பலனில் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையை அது புரட்டி போட்டுவிடும். என்ன சொன்னாலும் தப்பாகிவிடும், என்ன செய்தாலும் தப்பாகிவிடும். இறைவனை நாம் நொந்து கொள்வோம், அவரிடமிருந்து விலக பார்ப்போம். மற்றவர்களை எல்லாம் தன்னுடைய தோல்விக்கு அவர்களையே காரணம் என்று பழியை அவர்கள் மேல் போடுவோம். நாம் செய்த முன்வினைதான் நம்மை இப்படி வந்து தாக்குகிறது என்று நினைக்க மாட்டோம். ஒரு வார்த்தை கூட வீணாக, ஒவ்வொரு வார்த்தையும் நாம் ஒருவரிடம் குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுது அது அவர்களை நாம் திருத்துவதற்காக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் முக்கால்வாசி என்னாகும், நாம் என்ன சொல்கிறோம் என்ற அந்த பொருளானது போய்விடும். நாம் சொல்கிறோம் என்பது மட்டுமே நின்று அது ஒரு பகைமையை உருவாக்கும். அதனால் நாம் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டோமானால், நம் பகவானிடம் நாமம் சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டோமானால் அவர் மற்றவர்களை திருத்தும் பொழுது மற்றவர்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடுவார், திருத்தி விடுவார். அவருடைய போக்கில் நமக்கும் அவருக்கும் பகைமை இல்லாமல் இறைவன் அதை செய்து விடுவார். ஆக நாம் இறைவனிடமிருந்து விலகினாலும் பகவான் என்ன செய்கிறார், அந்த தண்டனையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறது, நம்மை பகவானை நோக்கி தள்ளிவிடுகிறது. அந்த துக்கத்திலிருந்து ஒரு உயர் ஞானம் எழும்புகிறது. அந்த உயர் ஞானம் என்ன சொல்கிறது, எதையெல்லாம் நாம் பலம் என்று நினைத்தோமோ அது எல்லாம் நம்மிடமிருந்து விலகிவிடுகிறது. இறைபலம் ஒன்றே நம்முடைய ஆத்ம பலம் என்று அது உணர்த்துகிறது. அதனால் மனம் தூய்மையாகிறது. தூய்மையான மனதில் இறைவன் பிரதிபலிக்கிறான்.
வாழ்வில் உள்ள அத்தனை நிகழ்வுகளுக்கும் பின்னால் இறைவனுடைய சங்கல்பம் மட்டுமே இருக்கிறது. இதை நாங்கள் உணர வேண்டும், தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்வின் துன்பங்களும் துயரங்களும் கூட மறைமுகமான பெரிய ஆசீர்வாதங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டோம். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எத்தனை எத்தனை வகையிலிருந்தாலும் தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் அவைகளுக்கெல்லாம் கிட்டி ஒரு மேன்மை வர வேண்டும். இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிற அகம்பாவத்தை தாங்கள் போக்கி ஆத்மபாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் ரகுராம் சுரத்குமார்.